தான் கலைஞர் அஞ்சுக செல்வர் அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர் அருந்தமிழினத்தின் தலைவர். வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஏன் உலகமே அன்போடு அழைத்த கலைஞர் அவர்களை பற்றி தான் சில நினைவுகளை வந்து நம்ம இங்கே பகிர்ந்துக்க போகிறோம். கலைஞர்ன்றது வந்து மிகப்பெரிய சரித்திரம் இல்லையா, தமிழகத்தின் மிகப்பெரிய சரித்திரம். அவர் எல்லாத்தையும் வந்து அனைத்தையும் இந்த பதிவில் கொண்டு வரது சாத்தியமே இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் சில நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து ஆணி அடித்த மாதிரி நிற்கும்ல, அட எப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுத்தும் இல்லையா சில நினைவுகள். அதை மட்டும் இதில் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதான் இந்த பதிவோட நோக்கம். திருவாரூர் தேர் ஓடாத தேரை ஓட வச்சு தமிழ்நாட்டில் 108 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தா கலைஞர் இவரை பார்த்து சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. தீர்வித்தவாதி அறிவு கேட்டவுடனே சாமின்ற பேரில் கொள்ளையடிக்காதீங்க, கோயிலில் இருக்க நகையும் கொள்ளையடிச்சிட்டு போறீங்க, இதைத்தான் கூடாதுன்னு தான் சொன்னேன். கோயில் சொல்ல இதை பராட்ட தெரிய எழுதிட்டாங்க. முழுமையாக பாருங்க வீடியோவை. கலைஞர் என்பவர் வந்து ஒரு அரசியல்வாதியோ, ஒரு ஒரு முதலமைச்சரோ, இல்லை ஒரு அமைச்சரோ அப்படின்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கலைஞரை வந்து நம்ம அடக்கவே முடியாது. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. இதுக்கு நமக்கு பேருதவியா இருந்தது அவரோட பணிபுரிந்தவர்கள், அவரோட பழகியவர்கள், அப்புறம் கலைஞர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. இந்த மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் ஒரே நேரத்தில் வந்து மல்டி டாஸ்க்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பயிற்சிகள் போவாங்க, அதுக்கெலாம் நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. முத்தமிழர் கலைஞர்கள் அவர்களை வந்து நம்ம படித்தாலே, அவர் அனுபவப்பூர்வமாக பார்த்தாலே போதும், நமக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்துடும். பல தளங்களில் வந்து அவர் வந்து வெற்றிகரமாக எங்கிருக்கார். குடும்பம்பான பகையாவும் சரணாகதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் வந்து அரசியலையே, தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலையும் அவரை நோக்கி தான் வந்து பயணிச்சிருக்கு. அவரை சுற்றி தான், அவரை மையமாக வச்சு பயணிச்சிருக்கு. ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து அரசியல் அனைத்து அரசியல் நிகழ்வுகளும் கலைஞர் இல்லாமல் அந்த நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது. பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, அன்றாடம் புகழ்வாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி. ஒரு முறை வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவர் சென்னைக்கு கூட்டு வந்து அந்த மணமகள் படத்தை வந்து திரைக்கதை எழுத சொல்லியிருக்காரு. அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா அந்த வராந்தால் உட்காந்து எழுதிட்டு இருக்காராம். அந்த எழுத்துக்கு உள்ளே போய் எழுதின, அந்த உள்ளே நுழைந்து எழுதும்போது அந்த பேப்பர் வந்து அந்த வராண்டா ஃபுல்லாக பேப்பராக பறந்து கிடக்கும். இதை வந்து பார்த்துட்டு அது தெரியாமல் அவர் மான் பக்கமாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் காற்றுல பறந்து அங்கங்கங்கே கடந்த வராண்டா முழுக்க கடந்திருக்கு, பேப்பராக கடந்திருக்கு, இல்லை எழுதப்பட்ட திரைக்கதை எழுதப்பட்ட பேப்பரம். என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து அப்படியே சத்தமில்லாமல் பொறுக்கி கொண்டு வந்து கலைஞர்கிட்ட கொடுத்துருக்காரு. கலைஞர் அதை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த மாதிரி வந்து கம்பன் வந்து எழுதும்போது இந்த சோழர் வந்து அந்த ராஜா வந்து அந்த மாதிரி தான் பொறுக்கி கொடுத்தாரு. அது கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேணா அந்த சோழர் இருந்துங்க, நான் வந்து கம்பன் கிடையாது அப்படின்னு அடக்கமாக சொல்லியிருக்காரு. நதியில் விளையாடி தென்னன் மடியில் தொழுந்த தமிழ்தாயின் தலைமகன். ஸோ இந்த மாதிரி வந்து எழுத்தாற்றல், கலைஞரின் எழுத்தாற்றல் வந்து பிரமிக்க வைக்கக்கூடியது. அதை தாண்டி அவரோட நினைவாற்றலுங்க, இந்த நெஞ்சுக்கு நிதியெலாம் வந்து நினைவு பெட்டகன்னு சொல்லலாம், அவ்வளியும் அதில் வந்து கொட்டியிருக்காரு. அதாவது அவருக்கு உதவியாளர்களாக வேலை செய்யறது ரொம்ப மிக சிரமமான காரியமாக, ஏன்னா அவரும் நினைவு வச்சு அவளையும் கேட்பார். அதை வந்து நம்ம சேகரித்து கொடுக்கறது வந்து மிக சவாலான விஷயம். அதில் வந்து சண்முகநாதன் இந்த இவரெல்லாம் வந்து ரொம்ப திறமையானவர்களாக இருந்தால்தான் அவர்கிட்ட பணிபுரிய திறமைசாலிகள் மட்டும்தான் கலைஞர்கிட்ட வந்து வேலை செய்ய முடியும். அறிவூட்டும் அழகான குரலோவியும், அறிவூட்டும் அழகான குரலோவியும், அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம். கருத்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா திரு சோ அவர்களும் கலைஞர் அவர்களும் எதிரும் புதிருமாக தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு முறை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், அதாவது தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு 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 நிகழ்ச்சியில் வந்து அதில் வந்து சோவோ கலந்துக்கிறாரு. கலைஞர் அவர்கள் அப்போ வந்து ஆட்சியில் முதல்வராக இருக்காரு. அப்போ தான் வந்து சோ அவர்கள் இப்படி பேசுகிறாங்க, என்னன்னாக்கா எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் இதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் அன்றைக்கி வந்து எழுதுவோம் இல்லை ஏதாவது டிக்டேட் பண்ணுவோம் அவ்வளோதான், எனக்கு இந்த கம்ப்யூட்டரை பற்றி சுத்தமாக தெரியாது. என்னமோ சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு கலைஞர் அவர்களை பார்த்து சொன்னார்களாம். அந்தளவு வந்து அவரோட திறமையை வந்து யாருமே இந்த
எதிரணியில் உள்ளவர்கள் கூட அவரோட திறமையை வந்து குறைத்து மதிப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது அதுதான் உண்மை. கலைஞர் அவர்கள் வந்து மிக பன்முனை திறமைசாலியை திறமையாளர், நினைவாற்றல் மிகுந்த நினைவாற்றல் உட்கால் உள்ளவர். அதை விட உழைப்பு கிட்டத்தட்ட காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அவருடைய தினம் வந்து இரவு எத்தனை மணிக்கு முடியுனே தெரியாது. அந்தளவுக்கு அவர் உழைத்து கொண்டே இருந்தார். ஓய்வுன்றதே தெரியாத ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர், மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்தவர் தான் கலைஞர். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? குறிப்பா இந்த மாநில தலைவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு லாபி பண்ணி தான் வந்து இந்த இந்திய அரசியலில் வந்து கூலோச்சினாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார், இங்கே சென்னையில் இருந்துட்டு தமிழ்நாடு தான் என்னோட எல்லைன்ற ஒரு அளவில் இருந்துக்கிட்டு இந்திய அரசியலை வந்து புரட்டி போட்டார். பல நேரங்களில் இந்திய அரசியலை கலைஞர் அவர்கள் தீர்மானித்தார். இங்கே இருந்துக்கிட்டு சென்னையிலேருந்துட்டு தீர்மானித்தார். ஸோ இது மட்டுமா, அதோடைய நின்று போச்சு இல்லை, உலக தலைவர்களையும் அவர் வந்து பிரமிக்க வச்சிருக்கார். ஒரு முறை வந்து இந்த இலங்கை பிரச்சனையை விஷயமா ரணில் விக்ரமசிங்கை வந்து முத்தமிழ்ச்சர் கலைஞர் அவர்கள் வந்து பார்க்க வந்திருக்கார். அப்போ வந்து இதை பற்றி அவர் பேசுகிறாரு. அதாவது நாங்கள் வந்து அட்டானமஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து செப்பரேஷன் கேட்குறாங்கன்ட்டு அவர் உங்களோட சஜஷன் என்னென்னு கேட்குறாரு. அது கலைஞர் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது நீங்கள் கொடுக்குற அட்டானமஸ்லாம் வேலை கேட்காதுன்னு அவங்க செப்பரேஷன் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, மோர் தென் அட்டானமஸ் அண்ட் லெஸ் தென் செப்பரேஷன். இந்த மாதிரி ஒரு வயா மீடியாவை வந்து உட்காந்து பேசு, அந்த வயா மீடியாவுக்கு வாங்க, அதுதான் வந்து சரிபட்டு வரும் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து அவர் ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கிறாருன்னா, நான் எத்தனையோ தலைவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சஜஷனை யாரும் கொடுத்ததே கிடையாது, கண்டிப்பாக நான் வந்து அங்கே போய் பேசி இதை வந்து நான் வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இந்த மாதிரி வந்து கலைஞரின் சாதுரியம், அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அரசியல் அறிவு இல்லை, உலக தலைவர்களை விஞ்சக்கூடிய அரசியல் அறிவு கலைஞர் அவர்களோடது. கிட்டத்தட்ட பிரதமர் ஆகணுமென்றது தான் பல பல பத்திரிகைகளோட கருத்து. வந்து கலைஞர் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்க வேண்டும் அப்படின்றது கருத்து. அவர் போகலை, தமிழ்நாடோடு அவர் நின்றுட்டார் அவ்வளோதான் தவிர, மற்றபடி அவரோட அரசியல் சாதுரியம், அரசியல் இந்த ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து உலக தலைவர்களை விஞ்சக்கூடிய அளவில் இருந்திருக்கு. அடுத்து வந்து கலைஞரின் பேச்சுத்திறன். அதாவது அண்ணா கலைஞர் இவர்களை தவிர்த்து தமிழக அரசியலில் மிகச்சிறந்த பேச்சாளர்களை வந்து நம்ம வந்து தேட வேண்டியிருக்கும். அதற்கு முன்பும் கிடையாது, அதற்கு பின்பும் கிடையாது. பேச்சுனா என்னங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சாதாரணமாக பேசிட்டு போகிறது கிடையாது. அதாவது கலைஞர் அவர்களின் பேச்சில் எல்லாமே புள்ளி விவரங்களும் இருக்கும். அது வந்து ஒரு சாதாரண பாமரனுக்கு புரியக்கூடிய வகையில் பேசுவார். அதுதான் கலைஞரோட பேச்சு. கலைஞரோட கூட்டங்கள் வந்து ஏதோ ஒரு பெருநகரங்களில் மட்டுமே நடக்காதுங்க, கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிராமங்களில் கூட அவர் போய் பேசியிருக்கார். அவர் முதல்வராக இருந்தபோது கூட கிராமங்களில் போய் பேசியிருக்கார். சிறு சிறு நகரங்கள், இப்போ குறிஞ்சிப்பாடிக்கெலாம் அவர் வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஒரு ஒரு எஸ்கேவேட்டர் ஸ்கூலில் வந்து அவர் வந்து ஒரு மாருதி 800 காரில் வந்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் அங்கே பேசிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி நெய்வேலி இந்த மாதிரி விஷயங்கள் இடங்கள்லாம் ஒரு தலைவர்களை பார்க்க முடியாது, அரசியல் தலைவர்களை பார்க்க முடியாத அந்த சின்ன சின்ன கிராமங்கள் அல்லது சின்ன சின்ன சிறு நகரங்கள்லாம் கலைஞரோட கூட்டங்கள் வந்து நடந்திருக்கு. அந்தளவு ஓய்வறியாத உழைப்பாளி அவர். கிட்டத்தட்ட அந்த மாறு 800 தான் அவர் வருவார். நான் பார்த்தபோதெல்லாம் நாங்கள் அவரோட பேச்சை கேட்கறது வந்து பல கிலோமீட்டர் நடந்து போயெல்லாம் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர்லாம் போயிட்டு அவர் பேச்சை கேட்டிருக்கோம். என்னன்னாக்கா ஒரு நாட்டின் நிகழ்வுகளை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கலைஞர் பேச்சு தான் உதவுச்சு. இன்றைக்கி வந்து திராவிடத்தை வந்து எல்லாரும் வந்து பேசுகிறோம், இன்றைக்கி வந்து இந்த திமுகலாம் வந்து நாட்டை அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சு எல்லாம் விமர்சிக்கிறோம்ல, இவர்கள்லாம் வந்து மிக வளர்ந்த மாநிலங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரும்போது தான் தமிழகத்தை இந்த திராவிட கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். சாலைகள், அதுக்கப்புறம் வந்து சிறு நகரங்கள், நகரங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த நம்மளோட நகரங்களின் தரம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட மாநகரம், அந்த குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க உயர்த்தியிருக்காங்க வந்து கிட்டத்தட்ட திராவிட ரெண்டு அரசுகளுமே சரி, இன்றைக்கி வந்து தமிழகத்தின் தரத்தை வந்து கல்வியிலேருந்து உயர்த்தியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ தொலைநோக்கு பார்வை. வந்து முதல்ல வந்து ஹிந்தி தான் படிக்கணும் போதும், ஹிந்தியோடு நிறுத்திக்கும் அப்படின்ட்டு பல கட்சிகள் வந்து பல அரசியல் மாநில அரசியல் வந்து முடிவெடுக்கும்போது அன்னைக்கே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்கிறாங்க, உலகத்தோடு இணைவதற்கு, உலக அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப முக்கியம், அந்த இணைப்பு மொழி வந்து உலகத்தோட இணைப்பு மொழி வந்து ஆங்கிலம் தான், அந்த மொழியை வந்து ஒரு 2வது மொழி அங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து தொலைநோக்கு பார்வையில் எடுத்து இருமொழிக் கொள்கையை வந்து தமிழ்நாட்டை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேயோ இல்லை மற்ற நாடுகள்லேயோ
கூலச்சத்துக்கு காரணம் வந்து அதுதான். இந்த அந்த ஆங்கில மொழி வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்தியாவிலே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து லீடிங்கில் இருந்திருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவங்க மாதிரி. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளோ இல்லை வந்து ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸோ நிறைய வளர்ந்துச்சு. இந்த கலைஞர் ஆட்சிகளை வந்து வந்தது காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற அந்த அந்த மாணவர்களோட அறிவு மேம்பாட்டை வந்து இவங்க வந்து ஆரம்பத்துலேயே வந்து அவங்க தொடங்கிட்டாங்க. அந்த மொழி ஆங்கில மொழி மூலமாக வந்து அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பை அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து அவர் வந்து சும்மா படிக்காதவங்களாம் சொல்ல முடியாதுங்க, அவர் வந்து மெத்த படித்தவர் தான் அவர். இல்லைனா அவரோட அந்த முடிவுகள், அந்த அரசியல் முடிவுகள்லாம் வந்து அன்னைக்கு வந்து யாருமே புரியல. ஆனால் இன்னைக்கு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது, இன்னைக்கு அதோட பலன் அனுபவிக்கும் போது அவரோட அந்த அரசியல் நகர்வுகள்லாம் அவ்வளோ அற்புதமான நகர்வுகள் இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவன் வந்து அந்த எம்ஜிஆர் அறிவித்த அந்த அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களை ஏற்படுத்தின அந்த அறிவுபூர்வமான திட்டங்கள் வந்து எடுபடலை அந்தளவுக்கு. ஆனால் அதன் பலன் என்று வந்து பலரும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போதும் சில பேர் அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருப்பாங்க. அதாவது அண்ணாவுக்கு பிறகு வந்து நாவலர் நெடுஞ்செழியன் தான் வந்து வந்திருக்கணும், திமுக தலைவராக வந்திருக்கணும், பட் அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு கலைஞர் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. ஏன்னா காலம் வந்து ஒரு தலைவனை வந்து காலம்தான் தீர்மானிக்குது. ஒரு தலைவன்ற வந்து அதாவது நாவலர் நெடுஞ்செழியை பற்றி யாருக்கும் அவ்வளோவே தெரியாது. அவர் அரசியலில் ஒரு உறுப்பினராக வந்தவர் தான், அவ்வளோதான். அவர் வந்து அவருக்கு தலைவராகக்கூடிய அந்த திறனோ தகுதியோ இருந்ததோ யாருமே இதுவரை யாரும் ஒத்துக்கல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறவங்க கூட நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு கட்சியின் தலைவரா அப்படின்னு கேட்டாக்க அவங்க யோசிப்பாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கலைஞர் தலைவராக பிறந்தவர் தான் அவர். ஏன்னா சின்ன வயசில் வந்து அவருக்கு வந்து ஸ்கூலில் இடம் கொடுக்கல, கஸூரி ஐயங்கார் வந்து மறுக்கிறாரு இடம் கொடுக்கல. அப்போ சாதிய வந்து ரொம்ப மேலோங்கி நின்ன காலகட்டம் இல்லையா. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கலனாக்கா கமலாலயம் தெப்ப குளத்தில் நான் வந்து உயிரம் ஆய்த்துக்குவேன் அப்படின்ட்டு அப்பயே தன்னோட போராட்டம் வந்து இளம் வயதிலே தனது கல்விக்காக அவர் வந்து அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அவர் தான் கலைஞர். அதன் பிறகு படிப்புன்றது வந்து அவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. இதில் படிப்பு பெரியாரின் வந்து அந்த நீதி கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த பெரியாரோட இதெல்லாம் படிக்கிறாரு. அதுதான் மிகச்சிறந்த படிப்புன்னு அப்பயே அவர் உணர ஆரம்பிச்சுறாரு. அந்த நீதி கட்சியோட அழகிரிசாமி அவர்களோட பேச்சு வந்து கலைஞர் அவர்களும் ரொம்பவே கவருது. அதனால அவர் தன் மகனுக்கு அழகர்ன்ற பேர் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கலைஞர் வந்து பிறக்கும் போதே தலைவராக பிறந்தவர். 1947 வந்து அபிமன்யுன்ற படத்துக்கு வந்து கதை வசனம் எழுதுகிறாரு கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த படத்தோட டைட்டில் கார்டில் வந்து இவரோட பெயர் வந்து இடம்பெறலை. அதனால் என்ன பண்ணுறாரு, கூச்சிக்கிட்டு வந்து திருக்கோளைக்கே போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கையெழுத்து பிரியா நடத்திட்டு இருந்த முரசொலி வந்து அதன் பிறகு வார இதழாக வருது. அதுக்கப்புறம் அதை வந்து அவர் சினிமாவுக்கு வராமல் என்ன பண்ணுறாரு, அந்த வார இதழை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு தான் வந்து ராஜகுமாரி படத்துக்கு வந்து வசனம் எழுது அவருக்கு அழைப்பு வருது. அதன் கதாநாயகன் வந்து எம்ஜிஆர். அந்த ராஜகுமாரி படத்தோட வசனங்கள் வந்து பெருமளவில் பேசப்பட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு அதன் பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் படங்களான மந்திரகுமாரி, மருது நாட்டு இளவரசு இந்த படங்களுக்கு தொடர்ந்து வந்து கலைஞர் அவர்களோட வசனம் தான் எழுது. அதாவது எப்படி ஒரு கதைக்கு வந்து கதாநாயகன் முக்கியமோ அதே அளவு வந்து கதை வசனம் முக்கியன்றது வந்து அந்த காலகட்டத்தில் சினிமாவில் இருந்தது. ஒரு படத்தின் வெற்றியை வந்து கதை வசனம் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற நிலைமை வந்து கலைஞர் அவர்கள் வசனம் எழுத அண்ணா அவர்கள் எழுத ஆரம்பித்தார். அதன் பிறகு கலைஞர் அவர்கள் வசனம் எழுத பிறகு அந்த கதை வசனத்துக்காகவே அந்த படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் வந்து அவரோட படங்களில் வந்து கருணாநிதி தான் வசனன்றதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக அதை பயன்படுத்தி தொடர்ந்து மூணு படங்களும் தொடர் வெற்றி. அதில் தான் எம்ஜிஆர் என்ற பிரம்மாண்டமான ஒரு கதாநாயகன் உருவாகிறாரு. அதோடு மட்டுமா இந்த கலைஞரோட வசனம் வந்து எந்தளவு பிரமிப்பானது, எம்ஜிஆருக்கு மட்டுமே தான் எடுபடுவோன்ட்டு இல்லாத ஒரு விஷயம் நடந்தது. பராசக்தி என்ற படத்துக்கு வந்து கலைஞர் அவர்கள் வசனம் எழுதுறாரு. அந்த வசனம் வந்து பகுத்தறிவின் உச்சம்னு சொல்லலாம். இன்றைய வரைக்கும் இந்த பராசக்தி வசனங்கள் வந்து அதை ஈடுகட்டக்கூடிய வசனங்கள் இதுவரைக்கும் வரல. அந்த காலகட்டத்தில் அந்த வசனம் எழுதுறது மிகப்பெரிய திராணி வேணும், மிகப்பெரிய துணிச்சல் வேணும், மிகப்பெரிய திமிர் வேணும், அப்போ தான் அந்த வசனங்கள் எழுத முடியும். அந்த அந்த வசனங்களுக்காக அந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. அதாவது இன்னைக்கு அந்த படங்கள் பகுத்தறிவு பேசப்படுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் பகுத்தறிவு அதை பார்த்தாங்க தமிழக மக்களோட அந்த அந்த அறிவுத்திறன் வந்து எந்தளவு பாருங்கள். அந்த படத்தை வெற்றியடைய வச்சாங்க அந்த காலகட்டத்திலேயே. அதாவது எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றவங்க தான், எல்லாரும் வந்து பக்தி மயமானவங்க தான், எல்லாரும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனாலும் அந்த பகுத்தறிவுன்றது வேற அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து வெற்றியடைய வச்சாங்க. அந்த வசனத்தை ரசித்தாங்க. சிவாஜி கணேசன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் அதில் உருவானார். அதாவது அந்த அவரை வந்து அந்த அளவு உணர்ச்சி பூர்வமாக பேச வைக்கக்கூடிய வசனங்கள் வந்து கலைஞர் இருந்தார். சிவாஜியால் அந்த வசனங்கள் புகழ்பெற்றதா இல்லை, அந்த வசனங்களை பேசியதால் சிவாஜி புகழடைந்தார்ன்ற ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றம் அன்றைய காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. விடை தெரியாத ஒரு பட்டிமன்றம். ஏன்னா
இது ரெண்டு வந்து பிரிக்க முடியாதது. அந்த படத்தில் வந்து இவரோட வசனத்தை பிரிச்சுட்டு சிவாஜியோட நடிப்பை பார்க்க முடியாது, அவரோட நடிப்பை விட்டுட்டு இந்த வசனத்தை வேறு யார் பேசியிருந்தாலும் அந்த வசனம் வந்து எடுபட்டுருக்காது, அந்தளவுக்கு எடுபட்டுருக்காது. சிவாஜி வந்து அதை உணர்ந்து அதை உள்வாங்கி நடித்தார். அதனால் அந்த வசனங்கள் வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பிச்சு. திராவிட இயக்கம் வந்து ஒரு அரசியல் சமூக இயக்கமாக மட்டும்தான் செயல்படணும், அது வந்து தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடாது, தேர்தல் அரசியலுக்கு வந்து திராவிட கழகம் வந்து வரக்கூடாது அப்படி என்பது வந்து பெரியார் அவர்களோட கொள்கை என் கருத்து. ஆனால் அண்ணா அவர்கள் அதில் மாறுபட்டார். அதாவது தேர்தல் அரசியலில் நம்ம பங்காற்றினால் மட்டும்தான் நம்ம வந்து பல விஷயங்களை செய்ய முடியும், மக்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும், சமூக சீர்திருத்தங்களை செய்ய முடியும் அப்படின்றது வந்து அண்ணா வந்து அதில் ஆழமாக நம்பினார். அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது, அதுதான் உண்மை, அது வந்து சரியான விஷயம்தான். அது பின்னாளில் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கே செய்ய முடியாது இல்லையா, அதை அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக உணர்ந்தார் அந்த கட்டத்தில். அதன் பிறகு என்ன பண்ணார், அவர் பெரியாரை விட்டு வெளியில் வந்து 1949 அதாவது பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 திமுக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களோட அவரோட வந்தவர்களை முக்கியமானவர் வந்து கலைஞர் அவர்கள், கலைஞர் அவர்களும் அண்ணாட்ட வந்துடுறாரு. ஸோ கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சார தலைவர்ன்ற பதவி வழங்கப்படுது. அதன் பிறகு வந்து அந்த திமுகவின் பிரச்சாரம் வந்து கர்ணன் கலைஞர் அவர்கள் தலைமையில் தான் வந்து மிக அளவில் நடந்துட்டு வருது. இதில் வந்து இந்த அண்ணாவின் பல முக்கியமான விஷயங்களுக்கு பல முடிவுகளுக்கு பின்னால் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கார். அதாவது அன்று அண்ணாவை வந்து உந்து தெல்லக்கூடிய முக்கியமானவர்கள் வந்து கலைஞர் அவர்களும் இருந்திருக்கார். சில முடிவுகள் வந்து அண்ணா எடுக்க கலைஞர் அவர்களும் காரணமாக இருந்திருக்கார்னு வந்து விஷயமா இருந்தவர்கள் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்ல முடியும். அதாவது 1954 வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து தேர்தலில் வருது. அதில் வந்து அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் நம்ம நிறுத்தலாம், எல்லா இடத்துலையும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு அண்ணா அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை, நம்ம வந்து குறைந்தது 100 இடங்கள்லையும் நம்ம போட்டி போடணும், 90 இடங்களாவது நம்ம போட்டி போடணும், அப்போ தான் நம்ம பெரும்பான்மையை நம்ம வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும்ட்டு அடம்பிடிச்சு 90 இடங்கள்லையும் திமுக வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து நிப்பாட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 45 இடங்களில் வெற்றி பெற்று அந்த சென்னை மாநகராட்சி வந்து திமுக வந்து கைப்பற்றுதுங்க. ஸோ அப்பயே வந்து மிக முக்கியமான முடிவுகள் வந்து அண்ணா எடுக்க மிக முக்கியமானவராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கார். தன்னோட அயராத முயற்சியில் சுற்றி சுரண்டு கட்சியை வளர்த்ததுனால 10 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்த 10 ஆண்டுகளில் திமுகவின் 3வது இடத்திற்கு வந்து கலைஞர் அவர்கள் வளர்ந்து நிற்கிறார். அதுக்கு வந்து 1962 வந்து கடற்கரையில் வந்து ஒரு தேர்தலுக்கான சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெறுது, அண்ணா தலைமையில் நடைபெறுது. அதில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து அந்த தேர்தலுக்கான வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை வந்து கலைஞர் அவர்கள் தான் வகுத்து கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு தொகுதிக்கு 5000 வீதம் நம்ம வசூல் செலவு பண்ணணும், வசூல் செஞ்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் நாம் திரட்ட வேண்டும், 66 வர அந்த எலெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து 10 லட்சம் நம்ம நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த தேர்தல் கூட்டத்தில் வந்து அவர் வந்து 11 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு சொல்லிவிட்டு 11 லட்சம் வசூல் பண்ணி அண்ணா அவர்கள்ட்ட கொடுக்குறாரு. ஸோ அண்ணா அவர்கள் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் போது இப்படி சொல்கிறாரு, சைதாப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வேட்பாளர் பேரை கருணாநிதினு சொல்லாமல் 11 லட்சம் சொல்கிறார். உடனே கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்குது. கலைஞரின் கனவு வந்து நிஜமாகுது, திமுக ஆட்சியை பிடிக்குது, அண்ணா வந்து முதல்வராகவும் அதை 2வது அமைச்சராக 2வது இடத்தில் வந்து நாவலர் நெடுஞ்செழியனும் 3வது இடத்தில் வந்து கலைஞர் அவர்களும் வந்து மிக முக்கியமாக அமர்த்தப்படுறாங்க. அப்போ வந்து இது ஆலோசனை கூட்டத்தில் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாவை பார்க்கறதுக்கு வந்து கலைஞர் வராரு. அப்போ அண்ணா வந்து அங்கே இருந்தவங்க சொல்கிறாராம், பாருங்கள் வந்து கருணாநிதி வந்து போலீஸிலாக வந்து இப்போ கேட்பார் பாருங்க அப்படின்னு சொல்ல சொன்னாராம். உடனே உள்ளே வந்த கலைஞர் அவர்கள் வந்து இது மாதிரி அதே மாதிரி கேட்டிருக்காரு, போலீஸிலாக எனக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணா அவர்கள் வந்து பரிசீலிக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டுருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அவர் போலீஸிலாக தான் கேட்க வந்திருக்காங்க, எப்படி சொன்னீங்க அண்ணாவிட்ட கேட்டிருக்காங்களாம். அதுதான் அண்ணா சொல்லியிருக்காரு, என்னை முழுமையாக உணர்ந்தார் வந்து கருணாநிதி. அதாவது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன மனநிலை இருக்குன்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து என்ன மனநிலை இருக்குன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். ஒருவேளை எனக்கு வந்து ஏதாவது பிடிக்காதவங்களை பற்றி பேசுறாங்க, அந்த நேரத்தில் வந்து அவரும் அதை ஏற்றுக்குவார். அதன் பிறகு நான் வந்து ஒரு சாந்தமான நிலையில் மனநிலை இருக்கும்போது அதை வந்து அதோட சாதக பாதங்களை வந்து அவர் எனக்கு விளக்குவார். என்னை பற்றி முழுமையாக புரிந்தவர் வந்து கருணாநிதி, அவரை பற்றி முழுமையாக புரிந்தவன் நான். அதனால தான் அவர் என்ன அதுக்கு நோக்கத்துக்காக வந்ததுன்னு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து அந்த அமைச்சர்கள் வந்து கலைஞர் அவருக்கு வந்து பொதுப்பணித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு, மிக சிறப்பாக பணியாற்றிருக்கார். அவருடைய அந்த அமைச்சரவையில் தான் வீராணம் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்புறம் வந்து பேருந்துகள், தனியார் பேருந்துகள் வந்து அரசு உடைமையாக்கப்பட்டது. இந்த மிக முக்கியமான நிறுவனம் வந்து கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அண்ணாவின் பார்வையின் பிறகு அந்த ரேஸில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வருகிறார். அதன் பிறகு அண்ணா எழுதியது போலவே வந்து கலைஞர் அவர்களும் வந்து
தொண்டர்கள் வந்து கடிதம் எழுதுகிறார். ஆரம்ப கட்டத்தில் தோழா அப்படின்னு தான் அவர் வந்து கலைஞர் கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு உடன்பிறப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து 2016 வரைக்கும் அவர் அதாவது அவரோட கடைசி காலம் தொட்டு அந்த கடிதம் வந்து அவர் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார். இதுதான் திமுகவின் தொண்டர்களையும் கலைஞரையும் பிணைப்பிக்க மிக முக்கிய பாலமாக இருந்தது. வந்து அவர் தொண்டர்களுக்கு எழுது அந்த தினந்தோறும் எழுதும் அந்த உடன்பிறப்புன்ற கடிதம் வந்து மிக மிக முக்கியமாக இருந்தது. அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டம், அதாவது கலைஞர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டது இந்த எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகுதான். அவரோட மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கட்சியின் மிக முக்கியமானவர்கள் கைது செய்யப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது இதெல்லாம். அதாவது இனி வந்து இதை எதிர்த்து கட்சி நடத்த முடியாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் வந்து திமுக எதிராக நடக்குது. ஆனால் அதையெல்லாம் மிக சாதுரியமாக சமாளித்தார் கலைஞர் அவர்கள். அதாவது அன்னைக்கு வந்து பத்திரிகை எதையுமே எழுத முடியாது, எல்லாமே தணிக்கை செய்யப்படும், எதையும் எழுத முடியாது. இதில் யார் யார் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்றதை வந்து தொண்டர்களுக்கு தெரிவிச்சாகணும். அதுக்கு அவர் என்ன பண்ணார் சாதுரியமாக, அந்த அண்ணாவோட நினைவு நாள் வருது இல்லையா, இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளாதவர்கள் பட்டியலை வெளியிடார். அதாவது அவர்கள் எல்லாம் மிஸ் ஆவால் கைது செய்யப்பட்டவர்கள். இதை வந்து ரொம்ப சாதுரியமாக தொண்டர்களுக்கு வந்து அந்த செய்தியை வந்து கடத்துறார். அவர் தான் கலைஞர். தமிழ் தொண்டு பல்லாயிரம் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, குடும்பம் பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி.